Shalom, welcome to Anitha'S Cook-Eeze. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். மில்க் பேடா. இது ரொம்ப ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், சாஃப்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணுங்கிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்ல இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இருக்கிறதுலே சின்ன அடுப்புல லோ ஃப்ளேம்ல பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல அன்சால்ட் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு டின் கண்டென்ஸ்டு மில்க், ஒரு டின் ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ஸ்ட் மில்க் இருக்குல்ல, அந்த டின் மில்க் அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். அந்த மிக்ஸையும் அந்த பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 300 கிராம் பால் பவுடர், அந்த பால் பவுடர் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கெட்டிப்படாமல் கலக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா கலந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக அதை சேர்த்து அதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றப்ப நம்ம இந்த 3 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்திக்கணும். இந்த பால் ஏன் நம்ம சேர்த்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேடா வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட அந்த வர வரன்னு அந்த ட்ரை ஆகாமல் இந்த பால் வந்து நல்ல ஒரு கிளேசியாக வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த 3 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் தான் பால் சேர்த்தணும். சேர்த்து அதை நல்லா கலந்துக்கோங்க. அந்த பால் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக லூஸ் ஆகும், ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர கலர் அது கரெக்டாக மறுபடியும் கெட்டியாயிக்கும். கீழே பேர்ன் ஆகாமல் கிளறணும். அப்போ தான் இந்த பேடா நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம், ஆனால் கண்டினியூஸாக கிளறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தோடு ஒட்டாமல் எல்லாமே வெளியே வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். கிளறி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அந்த வெது வெதுப்பு சூட்லேயே நம்ம இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, என்னால் ரோல் பண்ணவே முடியல. ஆனாலும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரோல் பண்ணால் தான் அது அந்த ஷேப்பில் கரெக்டாக நிற்குங்கிறனால அந்த சூடோடையே கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சமாக பால் பண்ணி கொஞ்சமாக எடுத்து அதை பால் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு இது மேலே பிஸ்தா வைக்கலாம், பாதாம் வைக்கலாம், கேஷ்யூ வைக்கலாம், இல்லைன்னா நான் நமக்கு என்ன வேணுமோ செர்ரி வைக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பரான மில்க் பேடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டின் 300 கிராம் மில்க் பவுடர், 100 கிராம் அன்சால்ட் பட்டர், 3 டேபிள்ஸ்பூன் பால், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இது எல்லாம் சேர்த்து செஞ்சதில் எனக்கு இவ்வளோ மில்க் பேடா வந்திருக்கு. நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் ஊற்றி செய்ய முடியாது, அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், சூப்பரான மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருந்தது. குழந்தைங்க நாங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தோம், என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.